Thank you for watching my channel. Welcome back Happy Lifeline. இன்றைய இந்த எபிசோடில் எங்களது வாழ்க்கையின் சீரழிவுக்கு பிரதானமான ஒரு காரணமாக இருக்கின்ற ஒரு விடயம் ஈகோ அல்லது தலக்கணம் என்று சொல்கின்ற ஒரு விடயம். இந்த விடயம் பற்றி சிறிய ஒரு கதையினூடாக இன்று நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றியுள்ள ஏராளமான மனிதர்களிடத்திலும் பல சந்தர்ப்பங்களில் எங்களிடத்திலும் இந்த ஈகோ அதன் அடிப்படையான செயற்பாடுகள் வெளிப்படுகின்ற போது எங்களால் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், எங்களது தொழில் நிலைமைகளில் என்று எந்த இடத்திலும் எங்களால் பயனுள்ள பிரயோசனமான வேலைகள் நடைபெறாது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு உலகத்திலே பிரயோசனமான வேலைகள் நடைபெறாத போது மறுமையிலும் மறு உலகத்திலும் எங்களால் எந்த பிரயோசனமான கூலியையும் எங்களால் அடைய முடியாது என்ற ஒரு அடிப்படையான செய்தி இருக்கிறது. எனவே இந்த கதையினூடாக இந்த தலக்கணம் அல்லது ஈகோ என்பது எவ்வளவு மோசமானது, அதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை சிந்தித்து பார்ப்போம். எனது இந்த யூடியூப் வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்வையிட்டு இதுவரையும் அதை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அதை சப்ஸ்கிரைப் செய்து அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பரிசளித்து பயனுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் நீங்களும் ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கதை இதுதான். ஒரு அரச சபையிலே அரசன் தன்னை சந்திக்க வருகின்ற எல்லா மனிதர்களிடத்திலும் மிகவும் பணிவாக, கனிவாக, இனிமையான முகத்தோடு, அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்து கொள்கின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார். அந்த மந்திரி சபையிலே இருந்த ஒரு மந்திரி இதை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருந்து ஒரு நாள் கேட்டார், அரசனே, நீங்கள் இந்த பிரதேசத்துக்கே பெரிய அரசன். உங்களை சந்திக்க வருகின்றவர்கள் சாதாரணமான மனிதர்கள். அவர்களிடத்திலே ஏன் நீங்கள் இவ்வளவு பணிவோடு, இவ்வளவு கனிவாக நடந்து கொள்ள வேண்டும்? உங்களது அந்த ராஜ மரியாதையோடு, உங்களது அந்த ராஜ கம்பீரத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று அரசனிடம் அந்த மந்திரி கேட்டார். இது தொடர்பாக நாளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று அந்த அரசர் மந்திரிக்கு சொன்னார். அடுத்த நாள் காலையில் மந்திரி அரச சபைக்கு சென்ற போது அரசர் ஒரு பாத்திரத்தை மந்திரியிடம் கொடுத்து, இந்த பாத்திரத்தில் ஒரு மனிதனுடைய தலையும், ஒரு ஆட்டினுடைய தலையும், ஒரு மாட்டினுடைய தலையும் இருக்கிறது. இதை சந்தையில் கொண்டு சென்று விற்றுவிட்டு வாருங்கள் என்று அந்த மந்திரியிடம் கொடுத்து அனுப்பினார். மந்திரி சந்தைக்கு கொண்டு சென்ற போதே அந்த ஆட்டினுடைய தலையும் மாட்டினுடைய தலையும் விற்றுவிட்டார். மனிதனுடைய தலை மாத்திரம் மிச்சம். மனிதனுடைய தலையை கண்டவர்கள் பயந்து ஓடினார்கள், கோபப்பட்டார்கள், வெறுப்படைந்தார்கள். இவ்வாறு ஒரு வகையான நிலைமை நடந்தது. மந்திரி அந்த தலையோடு அரச சபைக்கு வந்தார். அடுத்த நாளும் மறுபடியும் இன்னொரு வேலை இருக்கிறது என்று அரசன் இன்னும் ஒரு பாத்திரத்திலே இன்னும் ஒரு மனிதனுடைய தலையை வைத்து, இன்னும் ஒரு ஆட்டினுடைய தலையும் வைத்து, இதையும் விற்றுவிட்டு வாருங்கள் என்று இரண்டாம் நாளாக அந்த மந்திரியை அனுப்பி வைத்தார். அப்போதும் மந்திரி சென்ற போது அந்த ஆட்டினுடைய தலை மிக விரைவாக விற்றுவிட்டது. அந்த மனிதனுடைய தலையும் எங்கே? மந்திரி அரசனிடம் வந்து, அரசனே, இதற்கு பின்னால் சோதனை போதும், விளக்கத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அரசன் சொன்ன அந்த விளக்கம் எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமானது. அந்த அரசன் சொன்னார், இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மட்டும்தான் மனிதனுடைய தலைக்கு பெருமதி இருக்கிறது. மனிதன் எப்போது இந்த மண்ணை விட்டு செல்கின்றானோ, இறந்து போகிறானோ, அந்த நிமிடத்தோடு மனிதனுடைய தலைக்கு எந்த பெருமதியும் கிடையாது. அந்த தலையை காண்கின்றவர்கள் பயந்து ஓடுவார்கள், வெறுப்படைவார்களே தவிர அந்த தலையை யாரும் வாங்கி வைத்துக் கொள்ள மாட்டார்கள், நேசிக்க மாட்டார்கள். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இந்த தலையால் நாலு மனிதர்களை நாங்கள் பணிவோடு வரவேற்று, கனிவோடு வரவேற்று, அன்பு செலுத்தி, இந்த தலைக்குள்ளே உள்ள சிந்தனையால் இந்த மனித சமூகத்தை வாழ வைத்து,
அதனால் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்களை இந்த உலகத்திலே மரணத்துக்கு முன்னால் செய்துவிட்டு போவது மட்டும்தான் இந்த தலையால் செய்ய வேண்டிய பெருமதியான காரியமே தவிர அதற்கு பின்னால் இந்த தலைக்கு எந்த பெருமதியும் கிடையாது. ஒரு ஆட்டினுடைய தலைக்கு இருக்கின்ற பெருமதி, ஒரு மாட்டினுடைய தலைக்கு இருக்கின்ற பெருமதி இந்த மனித தலைக்கு இறந்ததற்கு பிறகு கிடையாது. ஆகவே வாழும் போது நாங்கள் மற்றவர்களை கண்ணியப்படுத்தி, மற்றவர்களை பணிவு செய்து, பணிவோடு உதவி செய்து வாழுவோம். அதே போன்று இந்த தலையினால் உருவாகின்ற சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக உருவாக்கி அதை இந்த மனித சமூகம் பயன்பெறுவதற்கு இந்த தலையை முழுமையாக பயன்படுத்துவோம். அது மட்டும்தான் இந்த தலைக்கான கிடைக்க போகின்ற பெருமதியை தவிர இறந்ததற்கு பிறகு எந்த பெருமதியும் கிடையாது. இதை வாழும்போது ஈகோ தலக்கணம் பிடித்தவர்களாக வாழை மறைத்திருப்பார்கள். அதனுடைய வாழை குலை எவ்வளவுக்கு பெரியதாகிறதோ அந்த அளவுக்கு அது பணிந்து நிற்கும். வாழைக்குலை எவ்வளவு சிறியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது நிமிர்ந்து நிற்கும். எனவே பணிவு என்பது மிக கண்ணியமான ஒரு பண்பாடு. அதை நாங்கள் எடுத்து எங்களது வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால் தனிப்பட்ட வகையில் நமக்கும், அடுத்தது எங்களது குடும்பத்திற்கும், நாங்கள் பணி செய்கின்ற நிறுவனத்திற்கும், எங்களது சமூகத்திற்கும், எங்களது ஊருக்கும், இந்த நாட்டுக்கும், இந்த உலகத்துக்கும் எங்களால் நல்லவைகள் நடக்கும். எனவே பணிவோடு வாழ்வதன் மூலம் ஒருபோதும் நாங்கள் குறைந்து போகப்போவது. அந்த பணிவான செயல்களோடு, அந்த பணிவான பொக்கிஷத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். ஈகோ தலக்கணம் பிடித்தவர்களாக இந்த மண்ணுக்கு மேலால் வாழ தேவையில்லை. அப்படி வாழ்ந்தவர்களின் நிலை என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். இந்த செய்தியை உங்களது சிந்தனையில் சுமந்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி நல்ல மாற்றத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்றும் உங்கள் அன்பின்